கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். லவோதிகேயன் டைம்ஸ் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5377. பாடத்தின் தலைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டோர். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:5. இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒரு விசேஷ வகுப்பாருக்காக தரப்படுகிற ஒரு அழைப்பானது தற்போதைய நிலைமைகளிலிருந்து வெளியே வந்தவர்கள், அதாவது பாவத்திற்கு இசைவாக இல்லாதவர்களுக்காக தரப்படுகிறது. இந்த வகுப்பாராக ஆனவர்களுக்கு கிறிஸ்துவின் மூலம் தேவ ஏற்பாடுகளை குறித்த அறிவு அருளப்பட்டிருக்கிறது. மேலும் இவர்கள் கர்த்தரோடு கூட அர்ப்பணிப்பு செய்வதன் மூலம் இந்த ஸ்லாக்கியங்களை தாங்களாகவே தாமதமின்றி பயன்படுத்தலாம். பிதாவினுடைய ஊழியத்திற்காகவும் சத்தியத்தின் ஊழியத்திற்காகவும் எவ்வாறு இயேசு தம்முடைய பூலோக வாழ்க்கையை கொடுத்து அதனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாரோ, அதுபோல இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களும் கனம் அழியாமையில் பங்கு பெறுகிறவர்களானால் இவ்வுலக காரியங்களில் ஏமாற்றங்களினால் உபத்திரப்படுவர். இயேசு எவ்வாறு ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தாரோ, அதுபோலவே ஜெயம் கொள்ளுகிறவர்களும் இயேசுவின் சிங்காசனத்தில் அமருவர். இயேசுவின் ஜெயம் கொள்ளுதலையும் அவரை பின்பற்றுகிறவர்களின் ஜெயம் கொள்ளுதலையும் அவற்றின் தனி தன்மைகளோடு கூட பகுத்து பார்க்க வேண்டும். அவருடைய ஜெயம் கொள்ளுதல் பரிபூர்ணமான ஜெயம் கொள்ளுதலாகும். ஏனெனில் அவர் பிதாவினால் போதிக்கப்பட்டவராகவும் தூதர்களுடைய உதவியை பெற்றவராகவும் பாவம் இல்லாதவராகவும் நீதிமானாகவும் இருந்ததினால் அவருடைய ஜெயம் கொள்ளுதல் முற்றிலும் முழுமையானதாக இருந்தது. ஆனால் அவருடைய பின்னடியார்கள் மாம்சத்தில் அபூர்ணராக இருப்பதால் பரிபூர்ணமான ஜெயம் கொள்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் இருதயத்தில் நீதியை வெளிப்படுத்துபவராக ஜெயம் கொள்ள விருப்பமுள்ள ஆவியுடையவராயிருப்பின் கிறிஸ்துவின் மூலமாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக தேவனுடைய கிருபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் ஜெயம் கொள்ள வேண்டும் என்ற இந்த ஆவியை உடையவராக இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையெனில் கர்த்தரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் இணைய முடியாது. அவர்கள் மாம்சத்தில் அபூர்ணராக இருப்பினும் ஆவியில் கர்த்தருடைய சாயலை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையில் எந்த கனப்பொழுதில் நம்மை அர்ப்பணிக்கும்படிக்குள்ளாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறோமோ அத்தருணமே நம்முடைய கரை திரைகளும் அபூர்ணங்களும் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரங்களினால் மூடப்படுகிறது. நாம் பெற்றிருந்த கரைத்திரைகள் மூடப்படுவதற்கு மட்டுமல்லாமல் வேதத்தில் அடையாளமாக சொல்லப்பட்ட பிரதிநிதிகளாக இருப்பவர்களும் இவ்வாறு உடுத்தியிருப்பதாக காண்பிக்கப்பட்டுள்ளது. பிதாவாகிய தேவனை பற்றிய அடையாளங்களினாலும் கர்த்தராகிய இயேசுவை பற்றிய அடையாளங்களினாலும் அவர்கள் அந்த வஸ்திரத்தை உடுத்தியிருக்கின்றனர். வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடையாளங்களில் நம்முடைய கர்த்தரும் பரிசுத்தவான்களும் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக காண்பிக்கப்படுகின்றனர். நம்முடைய கர்த்தரின் உயிர்த்தெழுதலின் போது தோன்றின தூதர்கள் வெண்மையான உடையை தரித்திருந்தனர். நம் கர்த்தர் சொல்லும் போது தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். மகிமையடைந்த சபையை பற்றி குறிப்பிடும் போது நீதியின் வஸ்திரத்தை அகற்றி போட்டவர்களாக அல்ல, ஆனால் வெண்வஸ்திரம் தரித்து தொடர்ந்து நடப்பவர்களாக இருப்பர். அது இனிமேலும் நம்மேல் போடப்பட்ட நீதியின் வஸ்திரமாக அல்ல, நம்முடைய சொந்த நீதியாகவே இருக்கும். வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக இருப்பது என்பது அப்போது பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு மட்டுமே உரியதாக புரிந்து கொள்ளப்படும். தற்போது போல நீதியின் வஸ்திரமாக கருதப்படுவது போல் இல்லாமல் நிஜமான நீதியின் வஸ்திரமாக இருக்கும். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். இரு ஜீவ புஸ்தகங்கள்
வேதாகமம் இரு ஜீவ புஸ்தகங்களை பற்றி கூறுகிறது. அவை தற்கால யுகத்திற்கான ஒன்றும் ஆயிர வருட யுகத்திற்கான மற்றொன்றும் ஆகும். நாம் வாசிக்கிறபடி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவனுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட மாட்டேன். மேலும் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 தற்போது திறக்கப்பட்டதாக இருக்கும் இந்த விசேஷமான ஜீவ புஸ்தகத்தில் இந்த சுவிசேஷ யுகத்தில் ஜெயம் கொண்டவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அர்ப்பணிப்பின் படியை எடுத்து பரிசுத்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படும் போது தெய்வீக குடும்பத்தில் ஒருவராக கருதப்படுவது பொருத்தமானது. எவ்வாறு யோசிப்பு, மரியாள், மார்த்தாள் போன்றோர் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர்களாக பதியப்படுகிறார்களோ அவ்விதமாகவே கிறிஸ்துவின் மூலம் தெய்வீக குடும்பத்தில் அங்கத்தினராக வருபவர்களின் பெயர்களும் பதிவு செய்யப்படுகிறது. இவ்விதமான பெயரெழுதப்படுதல் தற்கால யுகம் முழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவெனில், இவ்வாறாக பெயரெழுதப்பட்டவர்கள் தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினராக மட்டுமல்ல மனவாட்டி வகுப்பாரும் ஆவர். இந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் ஜெயம் கொண்டவர்களாக வேண்டும். சில வேத பகுதிகளில் திரளான கூட்டத்தாரும் ஜெயம் கொண்டவர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக தோற்றமளிக்கிறது. வேறு சில பகுதிகளில் அவ்வாறில்லை. சிறுமந்தை வகுப்பாராகவே அல்லது திரள் கூட்டத்தாராகவோ அல்லது பூமியில் பரிபூர்ண மனிதர்களாகவோ இடம்பெற இருப்பவர்கள் படிப்படியாக இவர்கள் எல்லாரும் ஜெயம் கொண்டவர்கள் ஆக வேண்டும். மனவாட்டிய வகுப்பாரோ முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றனர். அவர்களின் பரலோக ராஜ்யத்தின் பிரவேசத்தை அபரிமிதமாக பெற்றுக் கொள்வர். 2 பேதுரு 1:10-11 நம்முடைய